அவங்க நீங்க திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணவேனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சிலருக்கு சப்ஸ்கிரைப் எங்க பண்ணணும்ன்றது கேக்குறாங்க. சப்ஸ்கிரைப்ன்றது கீழ ஒரு ரெட் கலர் பட்டன் வரும் வீடியோக்கு கீழே, அதை டச் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப்டுன்னு வரும். அதுக்கப்புறம் ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு கொடுக்கணும். நீங்க ஆல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு புது வீடியோவும் இமீடியட்டா அப்டேட் ஆகும் உங்களோட மொபைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம நியூஸ் ஆன் பண்ணாலே வேக்சினேஷனை பத்தி தான் பேசுறாங்க. கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி கோவேக்சின் கோவிஷீல்டு இதை பத்தி தான் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வேக்சின்ன்றது வந்து இது வந்து ஒரு நியூ வேர்டு கிடையாது. இது 1796 வருஷமே எட்வர்ட் ஜென்னர் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் டாக்டர் வந்து இந்த வேக்சினேஷனை ஸ்மால் பாக்ஸுக்கு எதிராக கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்மால் பாக்ஸ் அப்படின்றது ஒரு புதிய டெட்லி டிசீஸ் அந்த காலத்துல. அது வந்து மோர் தென் 300 மில்லியன் பீப்புள்ஸை வந்து அது கில் பண்ணியிருக்காரு. அதனால வந்து அதுக்கு ஒரு வேக்சினேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது சிவியராக வந்து எட்வர்ட் ஜென்னர் ஃபஸ்ட்டு வேக்சினேஷனை கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து இதுக்காக ரொம்ப பாடுபட்டார். மோர் தென் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அதுக்கு மேலேயும் அவர் பாடுபட்டு தான் இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற ஒரு புதிய நோய்க்கு வேக்சினேஷன் தடுப்பூசியை கண்டுபிடிச்சார் அவர். இது ஆக்சுவலாக இது பேர் தான் ஸ்மால் பாக்ஸு. தமிழில் இதை வந்து பெரிய நோயின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி வந்து ஃபஸ்ட்டு இவர் கண்டுபிடிக்கும் போது கவு பாக்ஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து மில்க் மெய்டுக்கு, அதாவது பால் மாடு வளர்த்து அந்த பால் கறந்துக்கிட்டு இருக்கிற அந்த மெய்டு மில்க் மெய்டுன்னு அவங்க சொல்கிறது, அவங்களோட கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்டியூல்ஸ், கொப்புளம்ன்ற ஒரு பெஸ்டியூல்ஸ் மாதிரி இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய வாட்டரி சப்ஸ்டன்ஸை, அவங்களோட கையில் இருக்கக்கூடிய பெஸ்டியூல்ஸுன்ற கொப்புளங்களை கீறி அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கான்டென்ட்டை எடுத்து அவர் வந்து ஜேம்ஸ் போப் அப்படின்னு ஒரு சின்ன பையனுக்கு, 8 வயசு பையன், அவங்க கார்டனில் வந்து அந்த பையன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த 8 வயசு பையனுக்கு அவர் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறார். இன்ஜெக்ட் பண்ண உடனே எல்லா மக்களும் அந்த பையனை கொல்ல போகிறாங்க. 8 வயசு பையனை இந்த மாதிரி இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப அவரை கிண்டல் பண்ணாங்க. அவனுக்கு அந்த கவுபாக்ஸோட ஃப்ளூயிடை வந்து இன்சர்ட் பண்ணதுனால அவனுக்கு கவுபாக்ஸ் வந்துச்சு. வந்துட்டு கொஞ்ச நாளில் அவனுக்கு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தைரியமாக கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பெரியம்மைன்ற ஸ்மால் பாக்ஸ் வேக்சின், ஸ்மால் பாக்ஸுக்கு ஃபெஸ்டிவல்ஸுன்ற கொப்பளம் இருக்கையா, அந்த இதை அந்த பையனுக்கு சேலஞ்சிங்காக இன்னாக்குலேட் பண்ணுறாரு. பண்ணும் பொழுது அந்த பையன் வந்து அதுலேருந்து ரெக்கப்படுறாரு. அப்போ அவருக்கு வந்து மருந்து அங்கே கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஆக்சுவலாக வேக்சின்றது வந்து உள்ளால எடுக்கிற மாதிரி தான். அதாவது எந்த வைரஸ்னாலும் நோய் வருதோ அந்த வைரஸை வச்சே நம்மளுக்கு அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். அதனால 1796 இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1977 தெர் இஸ் நோ ரிப்போர்ட், எந்த ரிப்போர்ட்டுமே ஸ்மால் பாக்ஸ் இல்லைன்னு வந்துச்சு. அப்போ அவங்க டெக்ளேர் பண்ணிட்டாங்க, தெர் இஸ் நோ ரிப்போர்ட் இன் த வேர்ல்டு, த்ரூட் த வேர்ல்டு பார்க்கும்போது உலக அளவில் எங்கேயுமே ஸ்மால் பாக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அப்போ ஒரு ஒரு பெஸ்ட் வேக்சினை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு எட்வர்ட் ஜென்னர். அதுக்கப்புறம் வந்து போலியோ வேக்சின், இப்போ வந்து போலியோ மைலிட்டிஸ்ன்ற ஒரு வைரஸ்னால சின்ன குழந்தைகளே நடக்க முடியாமல் போயிருக்காங்க. அதனால வந்து அவங்க வந்து பெரிய லெவலில் அவங்களோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும். அதுக்கும் வேக்சினேஷன் வந்து இப்போ நம்ம நேஷனலைஸ்டு வேக்சினேஷன் வந்து இப்போயே பண்ணிகிட்டு இருக்காங்க. போலியோ வேக்சின், அதாவது நடக்க முடியாமல் போகிற அந்த போலியோ வைரஸ்ன்ற ஒரு நோய்க்கு எதிராக இப்போயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து கால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கம்மி, ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்க தான், அதுவும் ஓரளவு நல்லா இறடிக்கிட்டு ஆயிடுச்சு. அப்போ வேக்சின் வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அந்த தடுப்பு மருந்து எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த தடுப்பு மருந்து வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக செவரல் ட்ரையல்ஸ் ஹியூமன் கம்யூனிட்டியில் அதை ட்ரையல் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணும்பொழுது அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இந்த வேக்சின் வந்து இப்போ கோவேக்சின் கோவிஷீல்டு அது வந்து இப்போ நம்ம ரெண்டு விதமாக இப்போ இருக்குது நம்மளோட இந்தியாவிலே இருக்குது. நிறைய வேக்சின்ஸ் வந்து உலக லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த கோவேக்சின் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது வைரஸை வந்து ஏ விரிலண்ட்டாக மாற்றுறது, அதாவது அதனோட வீரியத்தன்மை அட்டானுவேட்டர் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். அது
அப்படின்னா என்ன அப்படின்னா அவரோட வீரியத்தன்மையை குறைச்சிச்சு. அதை வந்து வேக்சினா தடுப்பு மருந்தா அதை தயார் பண்ணி அதை வந்து ஹியூமன் பீயிங்கோட பாடியில இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த இம்யூன் சிஸ்டம் இஸ் அ ட்ரெயின்ட் இன் சச் அ வே டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் தி கொரோனா வைரஸ். இப்போ கொரோனா வைரஸ் உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டத்தை கொஞ்சம் தயார் பண்ணோம், அதுக்கு எதிராக ஒரு ஆன்டிபாடி, ஏன்னா நம்மளுக்கு இப்போக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு. இன்னொன்று வந்து கோவிஷீல்டு. கோவிஷீல்டுன்றது வேற ஒன்றும் இல்லை, சிம்பான்சியோட உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய அடினோ வைரஸ். அந்த அடினோ வைரஸை மாடிஃபை பண்ணுறாங்க. மாடிஃபை எப்படி பண்ணுறாங்கன்னா அடினோ வைரஸ்க்கு ஸ்பைக் வைக்கிறாங்க. ஸ்பைக்குன்றது என்ன, இப்போ கொரோனா வைரஸ் உங்களுக்கு டிவியில் காமிக்கும் போதே அதை சுற்றி முள்ளு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அதுதான் ஸ்பைக் ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீனை அந்த அடினோ வைரஸோட ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு தடுப்பு ஊசியாக வேக்சினாக தயார் பண்ணி ஹியூமன் பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இன் சச் அ வே இம்யூன் சிஸ்டத்தை ஒரு ஆன்டிபாடி ப்ரிப்பரேஷன் தயார் பண்ணுறதுக்கு, ஆன்டிபாடியை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயார்படுத்துகிறோம். அதுதான் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரியெல்லாம் வேக்சினேஷன் போடும்பொழுது சப்போஸ் கொரோனா வைரஸ் வந்தால் அதுக்கு எதிரான ஆன்டிபாடி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும் அப்படின்ற நம்பிக்கையிலோ நம்ம வந்து இதை பண்ணுறோம். இந்தியாவை பொறுத்த மட்டில் நம்ம ரெண்டு வேக்சினை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒன்று வந்து கோவேக்சின் அப்படின்றது, இது பாரத் பயோடெக் கம்பெனி நம்ம இந்தியாவோட தயாரிப்பு, இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. இன்னொன்று கோவிஷீல்டு, இது பிரிட்டனில் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கோவிட் 19 எதிராக தயார் பண்ண ஆஸ்ட்ராஜெனிக்கான்ற வேக்சினை பேஸ் பண்ணி நம்ம கோவிஷீல்டை நம்ம இந்தியாவிலே சீரம் இன்ஸ்டிடியூட் தயார் பண்ணது. இந்தியா வந்து புனேல இருக்கக்கூடிய சீரம் இன்ஸ்டிடியூட்டுக்கு அந்த ஒப்புதலை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய என்னோட இம்யூன் சிஸ்டத்தை நான் நல்லா வச்சுக்கிறேன், நான் நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன், நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்கிறேன், கீரையெல்லாம் நல்லா எடுத்துக்கிறேன், அப்புறம் நான் வெஜிடேரியன் பீப்புள்ஸ் நான் ஃபிஷ் எடுத்துக்கிறேன், சிக்கன் எடுத்துக்கிறேன், எக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்குன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். மூலிகைகள் கருப்பல் மூலமாக மெடிசினல் பிளான்ட்டையும் அப்பப்போ கஷாயம் போட்டு குடிச்சு அது மூலமாக என்னோடய இம்யூன் சிஸ்டத்தை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறேன்னா கூட நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இன்னும் வந்து வெஜிடேரியன் பீப்புள்ஸ்க்கு வந்து சூப்பர் ஃபுட்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்பர் ஒன் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுட்டு அப்படின்னு சொல்லும்போது சியா சீட்ஸு, அப்புறம் வந்து குயினோ, கீன்வா, அப்புறம் ஸ்பைருலினா, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னோடய இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப நல்லா வச்சுருக்கேன் அப்படின்னு தைரியமாக இருக்கணும்னா இருக்கலாம். இல்லை என்னோடய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குது, நான் வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேக்சினேஷன் எடுக்கும்பொழுது ஓரளவு உங்களுக்கு ஒரு தடுப்பாற்றல் கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கு வரைக்கும் வேக்சின் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் நம்மளுக்கு இதுக்கு தேவை இருக்குது. வேக்சின் வந்து ஃபீல்டு ட்ரையல், இந்த ஹியூமன் பாடியில் வந்து இது வந்து நம்ம ட்ரையல் நிறையா கொடுக்கணும். இன்னும் அது வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தைரியமாக பண்ணலாம். ஒரு வேக்சின் ப்ரிப்பரேஷன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது வந்து 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் போராடி தான் அந்த வேக்சினை அந்த நோய்க்கு எதிராக தயார் பண்ணுறாங்க. இப்போ அப்படி தான் ஃபஸ்ட்டு வேக்சின் வந்துச்சு. அவர் ஃபஸ்ட்டு வேக்சின் தயார் பண்ணும்பொழுது எட்வர்ட் ஜென்னரை எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. ஒரு நல்ல ஹெல்த்தியான பையனோட உடம்புல ஸ்மால் பாக்ஸ் வேக்சினோட ஃப்ளூயிடை இன்ஜெக்ட் பண்ணுறாரு, அப்போ அந்த பையன் செத்து போயிடுவான்னு ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அவன் வந்து சாகலை. பெரியம்மை நோய், அந்த பெரியம்மைன்ற ஸ்மால் பாக்ஸ் வந்து அவனுக்கு வந்து அதுலேருந்து ப்ரிவென்ஷன் கிடச்சிது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்து ரெக்கார்டில் நீங்காத இடம் பெற்றிருக்கான். ஜேம்ஸ் போப்ஸ்ன்றது இந்த எட்வர்ட் ஜென்னர்ன்றவர் அந்த பையனை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அவர் வந்து ஒரு 15-20 வருஷம் போராடி தான் அந்த முதல் தடுப்பு ஊசியை ஸ்மால் பாக்ஸுக்கு எதிராக கட்டுச்சு. இப்போ கொரோனா வைரஸ் எப்படி கொடுமையான ஒரு வைரஸாக எத்தனையோ மக்களை வந்து சாகடிச்சுக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி அந்த காலத்தில் நிறைய மில்லியன் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஸ்மால் பாக்ஸால் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அது ஒன்று கண்டுபிடிச்சே ஆகணும்னு வெறித்தனமாக கண்டுபிடிச்சி உருவானது தான் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். அப்போ நம்மளை வந்து இந்த தடுப்பூசி நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் கவனமாக இருங்க, தடுப்பூசி போட்டுட்டோன்னு ரொம்ப தைரியமாக நீங்கள் இருந்துட வேணாம். ஃபேஸ் மாஸ்க் வந்து கண்டிப்பாக போடுங்க, சானிடைசரை யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஃபுட் ஹேபிட், நம்ம உணவில் வந்து நல்ல இம்யூன் ஸ்டிமுலண்ட்டு இருக்கக்கூடிய உணவுகள், அது வந்து மிளகு, ஜிஞ்சர், டர்மரிக்கு,
இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களை நம்ம உடம்புல கொஞ்சம் உணவோட சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.